ஹலோ கைஸ், நாம் இப்போ இட்லி தோசையெல்லாம் தினமும் எடுத்துக்கிற உணவாக மாறிடுச்சு. ஆனால் கொஞ்சம் வருஷம் முன்னாடியெல்லாம் இட்லி தோசையெல்லாம் பண்டிகை காலங்களில் சாப்பிடுகிற உணவாக தான் இருந்துச்சு. இப்போ பெண்கள் பெரும்பாலானோர் வேலைக்கு செல்கிறதுனால அவங்க பணி இலகுவாக இருக்கிறதுக்காக கடையிலிருந்து இட்லி தோசை மாவும் வாங்கி உபயோகம் பண்ணுறாங்க. அந்த மாவெல்லாம் சுகாதாரமாக இருக்கா இல்லையாங்கிறதான் இந்த வீடியோ. இட்லி மாவுக்கு பயன்படுத்துகிற அரிசி, உளுந்து, கிரைண்டர், தண்ணி இவை எல்லாமே சுகாதாரமான முறையில் இருக்கணுங்கிறது தான் கவர்மெண்ட்டோட நிபந்தனை. ஆனால் அங்கீகாரம் பெறாத மாவு தயாரிப்பு நிறுவனங்கள் இத்தகைய நிபந்தனைகளை பின்பற்றுகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். முறையான அங்கீகாரம் பெற்றவங்க தயாரிக்கப்பட்ட தேதி, அந்த மாவு காலாவதி ஆகிற தேதி, தயாரிக்கப்பட்ட இடம் போன்றவற்றை குறிக்கிறாங்க. அங்கீகாரம் பெறாத தயாரிப்பு நிறுவனங்களில் தயாரிக்கப்படும் மாவு பொருட்களில் இந்த மாதிரியான விவரங்கள் எதுவும் இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி பேக்கெட் மாவில் ஆமணக்கு விதை, ஆப்பசோடா, ஈஸ்ட்டு, பென்ஸ் ஆயில் கலக்கப்படுவதாக புகார்கள் பரவலாக இருக்குது. தரமான உளுந்தாலையும் அரிசியாலும் தயாரிக்கப்படுற மாவுனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தரம் குறைந்த மூலப்பொருள்களால் தயாரிக்கப்படுற மாவில் அதை சாப்பிடும்போது வயிற்று வலி, செரிமான தொந்தரவு, வயிற்று எரிச்சல் போன்றவை ஏற்படுகின்றன. சுகாதாரம் இல்லாத தண்ணீரை பயன்படுத்தி அந்த மாவை அரைக்கும்போது தொற்று நோய்கள் ஏற்படவும் அதிக வாய்ப்புள்ளது. சுண்ணாம்பு உள்ளிட்ட பொருட்கள் பயன்படுத்தும்போது வயிற்றில் எரிச்சல் ஏற்படுது, அதனால் அல்சரும் வந்துடுது. மாவை புளிக்க வைக்க செயற்கையாக ஈஸ்ட் வேற கலக்கிறாங்க, அதனால் என்ன ஆகுதுன்னா ஃபுட் பாய்சன் ஏற்பட மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரியான உணவை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா குழந்தைங்களுக்கு வாந்தி பேதி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது. பூஞ்சை படர்ந்த தரம் குறைவான அரிசியை இந்த தயாரிப்பாளர்கள் பயன்படுத்தும்போது அப்ளோடாக்ஸ் என்னும் பூஞ்சை ஏற்பட்டு கல்லீரல் பாதிக்கப்பட பெரிய வாய்ப்புள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் கூறுறாங்க. இவ்வளவு அபாயகரமான இந்த பேக்கெட் மாவை நாம் வாங்கும்போது அது தரமுள்ள மாவா அப்படின்னு பார்த்து வாங்கி நாம் பயன்படுத்தணும். ஓகே கைஸ், இனி நீங்கள் மாவு வாங்கும்போது தரமுள்ள மாவா இல்லையாங்கிறத ஒரு தடவை செக் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.